Hello friends, Tamil Nadu அரசு வனத்துறையில தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்கு. So TNPSC ல வந்து உங்களுக்கு வந்து group 6 கான பணி வந்து இப்போ வந்து எடுக்கறாங்க. So சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தனா 37500 ல இருந்து 1,38,500 வரைக்கும் உங்களுக்கான salary-மே வந்து இருக்கும். So freshers இருந்தால இதுக்கு வந்து நீங்க eligible தான். So தமிழகம் முழுதும் பார்த்தீனா 38 மாவட்டத்துல உள்ள ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான notification details நாம் பார்க்கலாம். Friends, this is the official notification. So, you can direct the Forest Department. So, this is the TNPSC Group 6 service vacancy. So, you can edit the category. So, Forest Apprentice category is posting. So, this is the Tamil Nadu Forest Subordinate Service. So, this is the salary level. So, this is the salary level. So, vacancy community area break up and check important dates online application closing date 6th September you online apply the exam so paper 1 paper 2 paper 3 வந்து இருக்கு அது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து 3rd டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க அதுல இருந்து 13th டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க சோ குவாலிஃபிகேஷன் ஐஸ் பாருங்க உங்களுக்கு வந்து தனியாவே உங்களுக்கு வந்து இதல குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க இதல கொடுத்திருக்காங்க அதாவது பார்த்தனா சோ நீங்க ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து eligible தான் சோ அது வந்து பாருங்க அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும் animal husbandry இல்லனா வந்து veterinary science botany chemistry computer application engineering இதல வந்து நீங்க எல்லா ஃபீல்டுமே eligible தான் engineering நீங்க எது முடிச்சிருந்தாலும் apply பண்ணிக்கலாம் Environmental science, zoology, horticulture, marine biology, mathematics, physics, statics, wildlife biology, zoology, in the மாதிரி எது முடிச்சனால சரி அப்ளை பண்ணிக்கலாம் சோ அப்படி இல்லனா நீங்க வந்து bachelor degree வந்து forestry வந்து நீங்க முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க சோ ஏஜ் லிமிட் ன்னு பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து சோ minimum வந்து 18 இருக்கணும் maximum வந்து பாருங்க உங்களுக்கு வந்து others category இருந்தா 32 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இத தவிர்த்து வந்து பாருங்க SC, ST, SCA, MBC, BC, DNC, BCM So, destitute இவங்க எல்லாரும் வந்து பார்த்தனா 37 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க சோ இதல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து physical fitness-மே வந்து கேட்டிருக்காங்க அது வந்து பாருங்க men-ஆ இருந்தா எவ்வளவு height இருக்கணும் சோ women-ஆ இருந்தா எவ்வளவு height இருக்கணும் chest இருக்கணும் எல்லாமே இதல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து female male-க்கு எல்லாமே தனியா கொடுத்திருக்காங்க நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து application fees-ஆ வந்து பாருங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சோ registration fees வந்து 150 வந்து நீங்க பே பண்ணுவீங்க அதுக்கு அப்புறம் examination fees வந்து பாருங்க 150 வந்து கொடுத்திருக்காங்க இதல fees இல்லாத category-னா வந்து SC ST SCA So, அதுக்கு அப்புறம் destitute ஏதோ PWD உங்களுக்குலாம் வந்து எந்த விதமான fees இல்ல ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க அந்த fees payment வந்து நீங்க வந்து ஆன்லைன் மூலமே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம் scheme of examination வந்து பாருங்க உங்களுக்கு paper 1 paper 2 கான pattern வந்து கொடுத்திருக்காங்க subject வரையும் உங்களுக்கான questions வந்து இதல கொடுத்திருக்காங்க அது வந்து பாருங்க எவ்வளவு questions வரும் எவ்வளவு இதுக்கான exam வந்து இருக்கும் அப்படிங்கறதே வந்து இதல தனித்தனியாவே இருக்கு நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ இதல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து examination center ன்னு பொறுத்தவரைக்கும் மொத்தமா வந்து பார்த்தனா ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்திருக்காங்க சோ சென்னை கோயம்புத்தூர் சிதம்பரம் காஞ்சிபுரம் நாகர்கோயில் இந்த மாதிரி வந்து ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க போய் எக்ஸாம் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் சோ how to apply ல வந்து பாருங்க tnpsc.gov.in இந்த வெப்சைட்ல போய் கூட நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லனா வந்து tnpscexams.in இந்த வெப்சைட்ல போய் கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாருங்க நீங்க எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணனும் எல்லாமே இதல வந்து உங்களுக்கு டீடைலாவே இருக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தனா 6th September குள்ள நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க சோ இதுலயே வந்து பாருங்க கீழயே வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ்மே வந்து இருக்கு சோ இதல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பேப்பர் 1 க்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ல உங்களுக்கான क्वेश्चंस வரும் சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சிலபஸ்மே வந்து பாருங்க தனித்தனியா வந்து உங்களுக்கு பேப்பர் 2 பேப்பர் 3 இந்த மாதிரி வந்து தனித்தனியா உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து சப்ஜெக்ட் வரையவே கொடுத்திருக்காங்க சோ அது வந்து நீங்க டீடைலா வந்து இதல செக் பண்ணி பாத்துக்கலாம் சோ ஃபைனலா வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதல டேட்மே கொடுத்துட்டாங்க அதாவது பார்த்தனா உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்ப வெளியிடுவோம் அப்படிங்கறதையும் பாருங்க இதல கொடுத்திருக்காங்க ரிட்டன் எக்ஸாம்க்கான ரிசல்ட் வந்து பார்த்தனா February 2023 ல வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் இது எல்லாமே வந்து பார்த்தனா மார்ச் 2023 ல வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க இதல இம்பார்ட்டன்ட் இது வந்து சோ நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க இதுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழ கொடுக்கிறேன் இந்த வீடியோ மஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் Thank you friends.